ஹாய் ஹலோ வணக்கம் எம்சிஎஃப் ஃபேமிலி மக்களே, இன்றைக்கி ஒரு குட் நியூஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம பாப்பாவோட பர்த்டேங்க. அக்டோபர் 13 பாப்பாவோட பர்த்டே. கொஞ்சம் வீடியோ வந்து அப்லோட் பண்ண கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, ஏன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்தங்காட்டி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுங்க. இப்பயுமே போட முடியாது தான், ஏன்னா அம்மா வேற போட்டிருக்கு எனக்கு. இருந்தாலும் பட் வந்து பாப்பாவோட வீடியோ பர்த்டே வீடியோ ஃபஸ்ட்டு நான் போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதனால் சரி எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அப்லோட் பண்ணுறேங்க. எப்பயுமே பர்த்டேன்னு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு குலதெய்வம் கோயில் தாங்க போவோம். இங்கே குண்டாடத்தில் இருக்க குலதெய்வம் கோயில், அங்கே போய் சாமியை கும்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரக்கு முன்னாடி இன்னொரு கோயில் ராமசாமி கோவில்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோங்க. பாப்பா பர்த்டேக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்தேங்க. என்னென்னா, காலையில் 6-7 o'clock கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்து 11:30 வந்து ஒரு ஆசிரமத்துக்கு வந்து ஃபுட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணி வச்சுருந்தேங்க 1 month முன்னாடியே. சரி ஓகே, அந்த கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு நம்ம வந்து ஆசிரமத்துக்கு போகணுங்க. ஆசிரமத்தில் பிள்ளைங்க வந்து 1 மணிக்கு சாப்பிட வருவாங்க, நம்ம அங்கே 12:30 இருக்கணுங்க. ஸோ அதனால் நாங்கள் கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்து பாப்பாக்கு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிட்டு நமக்கு தேவையான தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ஆசிரமத்துக்கு தயிர் எடுத்துகிட்டு அங்கே வந்து எப்படின்னா, ஃபுட்டு வந்து நம்ம வந்து வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி தரக்கூடாது, சேம் அதேமாதிரி ஹோட்டலையும் ப்ரிப்பேர் பண்ணி தரக்கூடாது. மணி கொடுத்துட்டோம்னா அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி அந்த அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு முதியவர்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம போய் நான் வந்து போகக்கூடாதுன்னு தான் நினச்சேன், நான் அந்த குழந்தைங்க நமக்கு வந்து கையெடுத்து கும்புறதுலாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும், அது நம்மளால் பார்க்க முடியாது. எப்படின்னா நம்மளோட வயசில் சின்ன குழந்தைங்க நம்மளை கையெடுத்து கும்பிடக்கூடாது, அது வந்து பெரிய அதை பார்க்குறது பெரிய வேதனை. சரி இருந்தாலும் வந்து எனக்கு வந்து ஆசிரமத்தில் ஒரு நாள் அந்த குழந்தைங்களோட ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு அங்கே உட்காந்து சாப்பிடணும்னு ஆசை இருந்தது. சரி ஓகே, அந்த குழந்தைங்களோட உட்காந்து சாப்பிட்லாங்கிறதுக்காக தான் ஃபேமிலியோடு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனோம். இதில் என்ன ஆச்சுன்னா வந்துங்க, நான் 1 month முன்னாடியே வந்து நான் வந்து புக் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன்ல்லங்க, இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு பக்கம் புக் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு நான் கால் பண்ணி இடையில ஒரு நாள் விசிட் வரேன்னு சொல்லியிருந்தேன், மணி கொடுத்துட்டு உங்களை வந்து விசிட் பண்ணி நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லியிருந்தேங்க. ஆனால் அவங்க வந்து நான் ஒரு 4-5 times ஒரு 5 o'clock ஈவினிங் போல் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணல. நான் சரி பிக் பண்ணல, எனக்கு வந்து நான் திருப்பூரில் இருக்கும்போது அவினாசி தாண்டி போகும்போது எனக்கு கொஞ்சம் அது ரொம்ப லாங்காக தெரிஞ்சுது. ஏன்னா பாப்பாங்களை வந்து நம்ம எங்கேருந்து அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகணும், கார்லேயே போனாலும் கூட்டிகிட்டு போகிறது என்னென்னா பர்த்டே அன்றைக்கி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து டைம் பத்தாது, கூட்டிகிட்டு போயிட்டு ஈவினிங் வந்து வரவங்களுக்கு சாப்பாடு வீட்டில் ஆக்கணும், கேக் வெட்டணுங்கிறதுனால சரி செட் ஆகாதுன்ட்டு நான் பக்கத்தில் ஒரு ஆசிரமத்தை பார்த்து பிடிச்சேங்க. அவங்க 5 times கால் பண்ணி அவங்க பிக் பண்ணலை. ஸோ அதனால வந்து நானும் சரி ஓகே பிக் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு ஆசிரமத்தை நான் புக் பண்ணி பக்கத்துலேயே போய் மகாத்மா காந்தின்னு சொல்லிட்டு அங்கே போய் நான் போய் ஃபுட்டு தரேன்னு சொல்லி நான் இன்ஃபார்ம் பண்ணி அமௌண்ட்லாம் பே பண்ணிட்டேங்க. ஆனால் இதுக்கடியில் அந்த ஃபஸ்ட்டு சொன்ன ஆசிரமத்துலேருந்து எனக்கு ஒரு கால் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க எதுக்குமே கால் பண்ணி நீங்கள் வரீங்களான்னு கூட கேட்க கிடையாது. இப்போ நாம் இந்த ஆசிரமத்தை வந்து மகாத்மா கருணை இல்லம், இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு ஆப்போசிட்டில் சத்யா காலனிங்கிற ஒரு ஏரியாக்குள்ளதாங்க இருக்குது. அங்கே நம்ம வந்தோடனே வந்து அங்கே இருக்க குழந்தைங்களாம் வந்து இப்போ வந்து ஸ்கூல் டைம் வெளி ஃப்ரைடேங்கிறனால ஸ்கூலுக்கு போயிட்டு 1 o'clock தான் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஆசிரமத்தில் வந்து ஒரு முனிவர் சிலையே இருக்குங்க, அதனால் அங்கே போய் நாங்களே எப்பயுமே போன வாரமும் போயிட்டு மில்ல காலையிலே வந்து ஒரு மாட்டு பால் கொண்டு போய் அபிஷேகம் பண்ணிட்டு வந்துருந்தோம். சரி இப்போயே சாமி கும்பிட்டு நாங்கள் என்ட்ரன்ஸ் ஆகிட்டோங்க. ஆனால் வந்து அந்த எப்படி சொல்கிறது, இந்த ஆசிரமத்தை பொறுப்பெடுத்து பண்ணுவார்ல, அவர் கொஞ்சம் வெளில போயிருந்தார். ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், ஃபுட்டெல்லாம் அவங்க எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் நான் மாற்றி சுற்றி சுற்றி எங்கள் ஃபேமிலியே வீடியோ எடுத்துட்டு போல் 1 o'clock போல் அந்த பாப்பாவும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சூப்பர்வைசர் இருக்காங்க, அந்த பொண்ணு தான் போயிட்டு அவங்கள வந்து அந்த குழந்தைங்கள வந்து கூட்டிகிட்டு வரணுமாம்மா. இங்கே வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் படிக்கிற ஸ்டூடெண்ட் இருக்காங்க, மீதியெல்லாம் முதியவர்கள். அப்புறம் காலேஜ் போகிற பசங்கள்லாம் இங்கே தங்கி போயிட்டு இருக்காங்களாம் பேரண்ட்ஸ் இல்லாததுனால. அப்புறம் முதியோர்கள்னால் குழந்தைங்க, அதாவது அவங்க பெத்த குழந்தைங்கனால கைவிடப்பட்ட முதியவர்கள், உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஒரு 10-15 பேர் இருக்காங்க. மொத்தம் வந்து 24 பேர் இருந்தாங்க இந்த ஆசிரமத்தில். நான் இன்னொரு ஆசிரமம்னு சொன்னேன்லங்க, அங்கே வந்து எத்தனை பேர் இருந்தாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து புக் பண்ண ஆசிரமத்தில் வந்து குழந்தைங்க மட்டுமே 25 பேருமே பெரியவங்க 25-50 பேர் இருக்காங்க. சரி ஓகே, நான் நினச்சேன் நிறைய பேர் சாப்பிடணும் தான், நான் வந்து ப்ரோக்ராம் புக் பண்ணி அவங்களுக்கு சொன்னேன். பட் அவங்க அது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அப்புறம் சரின்னு ஓகே நானும் விட்டுட்டு இந்த ஆசிரமத்தில் வந்து நாங்கள் ஃபுட்டு நானும் எங்கள் மச்சண்டர் ஒய்ஃப் அவங்க 2 பேரும் தான் வந்து நாங்கள் வந்து ஃபுட்டை வந்து போட்டுட்ருந்தோம். நாங்கள் கேட்டு தான் போட்டோம், நாங்களே பரிமாறுறோன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே சரி சொல்லிட்டு பரிமாறிட்டு இருந்தோம். இங்கே வந்து
குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரேயர் மாதிரி பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்க. அப்புறம் இங்கே என்ன ஃபுட்டு வந்து அவைபிள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சொல்லியிருந்தது சைவம். ஏன்னா புரட்டாசி மாதத்தில் பாப்பா பிறந்ததுனால பெருமாளுக்கு உகந்த நாள்னால நாங்களும் மாதப்பெல்லாம் சைவம் தான். அதேமாதிரி அங்கேயும் சைவம் தான் சைவம் சொல்லியிருந்தோம். அப்புறம் அங்கே வந்து என்னென்ன ஃபுட்டு வந்து வச்சுருந்தாங்கன்னா, நாங்கள் சொல்லியிருந்தது சாம்பார் ரசம், ஒரு வடை, ஒரு அப்பளம், அதே மாதிரி ஏதாவது பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல் அந்த மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் இவங்க வந்து பீட்ரூட் பொரியல் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் சாம்பார் ரசம் தயிர் வந்து நாங்களே கொண்டுட்டு வரேன்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் பாயாசம் சொல்லியிருந்தோம், எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அங்கே இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி ஃபுட்டும் ரொம்ப வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நாங்களும் வந்துட்டு எல்லா ஃபுட்டும் எல்லாத்தையுமே எடுத்து வச்சதுக்கப்புறம் இவங்க ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ப்ரேயர்னு கேளுங்க. இது முடிஞ்சிச்சுங்க. அப்புறம் எனக்கு ஈவினிங் போல் ஒரு மெசேஜ் வந்தது. இவங்க வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லைங்க, அந்த டொனேஷன் அங்கேருந்து எனக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து நீங்கள் சொன்ன ஃபுட்டெல்லாம் நாங்கள் போட்டுட்டோம் அப்படின்ட்டு. அப்புறம் நான் கேட்டேன், நான் ஈவினிங்கே வந்து உங்களுக்கு நான் கால் பண்ணி நீங்கள் பிக் பண்ணல சொல்லுவோம், அதனால் அனதர் ஆசிரமத்துக்கு நான் கொண்டு போய் பாப்பா பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணிட்டோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அவங்க சொல்லியிருந்தாங்க, இல்லை மேம் நீங்கள் கால் பண்ணது எங்களுக்கு தெரில, நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் ஃபுட்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நைட் ஃபுட் கொடுத்துட்டோம் அப்படின்னாங்க. அப்புறம் நான் கேட்டேன், நீங்கள் இடையில ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை கன்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தால் நாங்கள் அங்கே வந்து பண்ணியிருந்துருப்போம். ஏன்னா இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா, இங்கே வந்து எனக்கு ப்ராப்பராக இவங்க எனக்கு எல்லாமே கொடுத்ததுனால நான் இங்கே போய் சொல்லிட்டேன். இப்போ இவங்க வந்து எனக்கு எதுவுமே ப்ராப்பராக சொல்லாததுனால நாங்கள் போகலை. இப்போ இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு வீடியோவும் வாட்ஸ்அப்லேருந்து எனக்கு எல்லாமே ஃபோட்டோலேருந்து எல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. சரி ஓகே, நான் அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, சரி ஓகே நான் வந்து அதுக்குண்டான பேமெண்ட் நான் பண்ணிடுறேங்க நானும் சொல்லியிருந்தேன். எதுவும் நம்ம குழந்தை பேரை சொல்லி அவங்க வந்து பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அது நமக்கு தானே ப்ளஸ் அப்படி சொல்கிறது ஒரு பிளஸ்ஸிங் மாதிரி. ஸோ அதனால் அதையும் நான் பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேங்க. அப்புறம் பாப்பாவோட பர்த்டே முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் இங்கே வீட்டில் வந்தவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஃபுட்டு கொடுத்துட்ருந்தோம். பாப்பா அதுக்குள்ளே என் பெரிய பொண்ணு வந்து அவளுக்கு கொடுத்த இட்லியை வந்து பிச்சு பிச்சு இவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தா, நீ சாப்பிடு பாப்பா பாப்பா ஆக காட்டு பாப்பான்ட்டு இவள் வந்து இவளுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தா. அது நான் சரி, எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறது. நாங்கள் பாப்பாவுக்கு கேக் வெட்டி அவளுக்கு ஊட்டி விட்டோம், அதை பார்த்துட்டு இவள் வந்து இட்லி எடுத்து ஊட்டி விட்டுட்டு இருந்தா. சரி அப்படி சொல்லிட்டு இதை வீடியோ எடுத்துட்டு நாங்கள் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவோட கேக் வெட்டினதுக்கப்புறம் தான் இது. பாப்பாவை நிற்க வச்சு ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ எடுத்தேன். ஏன்னா ஃபோட்டோ வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம், பட் அவங்க வந்து கேமரா ஏதோ இதாகிடுச்சின்னு சொல்லிட்டு அது என்னமோ போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே, நாங்கள் செல்ஃபோனில் இப்போத்துக்கு எடுத்துக்கிறோம், வேறு வழி இல்லை. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. எங்களுக்கு கரெக்டான இந்த நிறவு மணி எதுவுமே கரெக்டாக ப்ராப்பராக அமையலை. ஸோ அவ்வளோ சிம்பிளாக நாங்களும் முடிச்சிட்டோம். எனக்கு இது ஃபுல்லாகவே மூட் ஆகுங்க. என்னாச்சுன்னா கேக் நான் ஒரு டிசைனில் சொல்லியிருந்தேன், அவங்க ஒரு டிசைனில் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக கேக்கெல்லாம் செதறிடுச்சு. ஒரு கத்தி கேக் வெட்டுற ஒரு நைஃப் தரல, ஒரு மெழுகுவர்த்தி தரல, ஒன்றுமே தரலைங்க. அதனால சரி ஓகே கேக் வெட்டுற நைஃப் தரலன்னு சொன்னே எங்கள் ஃபேமிலியில் சரி எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் காமெடியாக வேற ஒரு மீன் வெட்டுற நைஃபை வச்சு வெட்டலான்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தோம். சரி எதையாவது கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லோரும் பாப்பாவுக்கு கேக் ஊட்டி விட்டோம். என் ஃபஸ்ட்டு பாப்பா பர்த்டே வந்து அவள் கேக் கூட்டும்போது அவள் சாப்பிடவே இல்லைங்க, அவளுக்கு கேக்கே பிடிக்கல. ஆனால் இவன் நல்லா கேக் நல்லா சாப்பிட்டாங்க. யார் ஊட்டி விட்டாலும் ஆனான்னு கேட்டு கேட்டு கேக் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மேடம். அப்புறம் நான் என் பெரிய பொண்ணுக்கு வந்து கேக் வந்து நான் ஊட்டி விட்டால் பிடிக்காதாம்மா, அவளுக்கு வந்து நான் ஒரு ஒரு பிளேட்னாவே கேக் வச்சு கொடுத்தா அதை கொண்டே வச்சு தின்னுட்டுருக்கா. சரியோ எங்களுக்கு பர்த்டே கொஞ்சம் வந்து ஒரு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ஹாப்பி இல்லை. ஏன்னா
ஒரு ஆசிரமத்தில் நல்லா பண்ணிவிட்டு ஒரு ஆசிரமத்தில் இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வேறு இருப்போம். அவங்களும் ஒரு இன்ஃபர்மேஷன் பண்ணாமல் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு இந்த பர்த்டே பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து ஒரு ஃபுல் ஃபீலே இல்லைங்க. ஏன்னா கேக்கும் என்னை வந்து ரொம்ப இதை டிசப்பாயின்ட் பண்ணிடுச்சு. எப்படியே பாப்பாவோட பர்த்டே வந்து முடிஞ்சிருச்சுங்க. அம்மா முடிஞ்சதுக்கப்புறம் நான் வேறு அப்லோட் அவங்களுக்கு பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.